ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெரினா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஆனியன் பக்கோடா பார்க்க போகிறோம். கடைங்களில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா முறு முறுன்னு வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டை நச்சு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான உப்பு. வெங்காயம் வந்து சேர்ந்து சேர்ந்து இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை, காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கிலோ கடலை மாவும். மாவு போட்டோடனே தண்ணி தெளிக்கக்கூடாது. எண்ணெய், நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுவும் இல்லாமல் வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிருக்கிறதுனால வெங்காயத்துலேயும் வேறு தண்ணி இருக்கும். மாவு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேணும்னா நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். எங்கள் மாமியார் வந்து கடைக்கு ஆனியன் பக்கோடா போடுறப்ப அரிசி மாவே யூஸ் பண்ண மாட்டாங்களாம், தனி கடலை மாவில் தான் அதை செய்வாங்களாம். அதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குமா, அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு, கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா தான் போடணும், ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. மாவு எடுத்து மொத்தமாக போட்டுறாதீங்க, போண்டா மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதிரி உதிரியாக போடுங்க. அப்பப்போ இடையில லைட்டாக கிண்டி விடுங்க. ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்துடலாம். சூடான சுவையான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. அரிசி மாவு சேர்க்காமல் கடலை மாவு வச்சு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்ச மாரி நான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.